பி ஆறுமுக குமாரோட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்ல போகிறேன். ஆரம்பம் ரொம்ப கிராண்டாக இருக்குது. அவுட்டர் ஸ்பேஸில் ஆரம்பிக்கிறாங்க, ஆண்ட்ரோமீடா கேலக்ஸி, அதுக்கிட்ட மில்கிவே, மில்கிவேக்குள்ள சோலார் சிஸ்டம், அதுக்குள்ளே ஏர்த், ஏர்த்துக்குள்ளே ஏஷியா, ஏஷியாவுக்குள்ளே இந்தியா, இந்தியாவுக்குள்ளே ஆந்திரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேஷ்குள்ளே கர்னூல், அதுக்குள்ளே ஒரு குக் கிராமம்னு சொல்லிட்டு வராங்க. அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இவ்வளோதானாங்கிற மாதிரி இருக்குது. படமும் அந்த மாதிரி தான் இருக்குது. மூணு பேர் பற்றின கதை. விஜய் சேதுபதி ஒரு கேரக்டர், கௌதம், கார்த்திக் அண்ட் நிஹாரிக்காங்கிற ஒரு புதுமுகம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாதிரி கதை போகுது. அதாவது கௌதம் கார்த்திக்கும் நிஹாரிக்காக்கும் இருக்கிற லவ் ஆங்கிள் அண்ட் விஜய் சேதுபதி எங்கேயோ இருக்கிற மாதிரி தோணுது. பட் சூன் அந்த ஜானரே ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஹாலிவுட்டில் வந்து ஸ்டோனர் ஃபில்ம்ங்கிற ஒரு ஒரு ஜானர் இருக்குது. அதாவது அந்த பர்டிகுலர் ஜானரை வந்து ஒரு ட்ரக் யூஸ் பேஸ் பண்ணி இருக்கிற படம். அதாவது என்ன வேணால் நடக்கலாம், ஒரு மேட் சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட், சம்மந்தமே இல்லாமல் என்னமோ நடக்கும், ஆனால் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், நம்மளும் அந்த மூடில் இருந்தால் சிரிப்போம். அந்த ஸ்டோனர் ஜானரில் ட்ரக்ஸ் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்க படத்தை பார்த்தா, பட் த ஃபிலிம் டசன்ட் ஒர்க். ஸோ என்ன மாதிரி காமெடின்னு கேட்குறீங்களா? கௌதம் கார்த்திக் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேண்ட்டை கீழே கட்டிட்டு நான் யார் தெரியுமா அந்த மாதிரி கேட்குறாரு. இன்னொரு சீனில் வந்து ஒரு ஒரு காட்டு பிரதேசத்துக்கு போய் ஷேர் ஆட்டோ கிடைக்குமான்னு கேட்குறாரு. ஒரு இடத்துல அவர் ஃப்ரெண்ட் வந்து, டே நீ ஒளர்றியா இல்லை ஒளர்ற மாதிரி நடிக்கிறையான்னு கேட்குறாரு. நம்மளுக்கும் அதே ஃபீலிங் தான் வருது. கதைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணை கடத்திட்டு, காட்டுக்கு கடத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுங்கிறது தான் கதை. பட் ஆனால் அந்த கதையை விட நான் சொன்ன மாதிரி இன்சிடென்ஸ் தான் ஜாஸ்தி சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஸ்லாப்ஸ்டிக் இதாவதுன்னு என்னமோலாம் ட்ரை பண்ணுறாரு. விஜய் சேதுபதியும் ட்ரை பண்ணுறாரு, வெவ்வேறு கெட்டப்பில் வராரு, சிரஞ்சீவியோட கரான முகுடு சாங்கில் டான்ஸ் ஆடுறாரு. ஆனால் படத்தில் ஒரு இடத்துல கூட பிடிப்பே இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இடம் கூட இல்லை, ஜோக்கும் ஒன்று சிரிக்கிற மாதிரி இல்லை. சில படம்லாம் பார்த்தா இதை எழுதும் போதோ, இல்லை படம் எடுக்கும் போதோ, இல்லை எடிட்டிங் போதோ ஒரு ஸ்டேஜ்லையும் யாருக்கும் தோணு அந்த படம் ஒர்க் ஆகலன்ட்டு. இந்த படம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. ஐம் கோயிங் வித் ஒன் ஸ்டார் ஃபார் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா டூ சப்ஸ்கிரைப் டு ஃபிலிம் கம்பானியன் சவுத்.